வணக்கம் மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ஒரு ஈஸி பேசன் ஸ்வீட்டு, கடலை மாவில் பண்ணுற ஒரு ஸ்வீட்டு, அது ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்வீட் பண்ணிடலாம். ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கிற பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்டு ப்ரொசீஜர் சொல்கிறேன். கடலை மாவு ஒரு கப், தேங்காய் பூ நல்லா நைஸாக துருவினது ஒரு கப், பால் ஒரு கப், நெய் ஒரு கப், சர்க்கரை சுகர் மூணு கப் எடுத்துக்கணும், கொஞ்சம் ஃபுட் கலர் லெமன் கலர் எடுத்துக்கணும். இதுதான் இதுக்கு தேவை. இப்போது இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது பால், சுகர் எல்லாமே ஒன்றா கலந்துடுங்க. ஒரு நல்ல திக் பாட்டம் வெசலில் ஒன்றா, எந்த வெசல் உங்களுக்கு வசதியோ அதை கலந்துருங்க. இப்போது நெய் எல்லாமே ஒரேடியாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிகிட்டே இருக்கணும். இப்போது எல்லாம் ஒன்றா கலந்தேன் இல்லையா, அதை ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் எரியணும். அதை அடுப்பில் வச்சு இப்படியே கிளறணும். இப்போ ஒரு ஃபுட் கலர் லெமன் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்படி கிளறிட்டே இருக்கையில் ஒரு ஸ்டேஜ் வரையில் நல்லா நுரைச்சி பாத்திரத்தில் ஒட்டாமல் சின்ன சின்ன ஓட்டைகள் ஃபார்ம் ஆகி இந்த மிக்சர் வரும். அப்போ கிரீஸ்ட் பிளேட்டில் கொட்டி ஆறின பிறகு வில்ல போடணும். இதுதான் ஈஸி, ரொம்ப ஈஸியான கடலை மாவில் செய்கிற ஒரு ஸ்வீட். இப்போ பாருங்கள், சக்கரை கரைஞ்சி நெய் உருகி எல்லாமே இந்த மாதிரி வரும். அதில் லம்பெல்லாம் கட்டிகள்லாம் ஃபார்ம் ஆகாது. ஃபார்ம் ஆனாலும் அப்புறம் அது தன்னாலேயே சரியாயிடும். இந்த கரைஞ்ச பிறகு கொஞ்சோண்டு ஃபுட் லெமன் எல்லோ ஃபுட் கலர் சேர்ந்தால் ஸ்வீட் கலர் கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக லெமன் எல்லோ கலர் சேர்க்குறேன் கொஞ்சம். இப்போது நான் சொன்ன அதே ஸ்டேஜில் தான் எடுத்து கொட்டணும். இப்போது கடல மாவு, தேங்காய் எல்லாமே நெய்யிலையும் சர்க்கரை பாக்கிலையும் கரைஞ்சி நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் நுரைக்கிற ஸ்டேஜ் வரல. பாத்திரத்தில் ஒட்டாமல் நுரைச்சி வரும், அதில் ஓட்டைகள் ஃபார்ம் ஆகும். அப்போ எடுத்து கிரீஸ்ட் பிளேட்டில் கொட்டணும். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்ச பிறகு நல்லா பொங்கி அடங்கின மாதிரி நல்லா மாவு வெந்து நல்லா கெட்டியாகவும் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பாத்திரத்தில் ஒட்டாத பழம் வரும். இது சுத்தமாக பாத்திரத்திலே ஒட்டாத பழம் வரும். அந்த பதத்தில் அடுப்பு வந்து என்டையர் இதுக்குமே மீடியமாகவே எரியணும். ரொம்ப ஸ்பீடாக எரிஞ்சிடக்கூடாது, பக்குவம் தவறிடும். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்திலே ஒட்டாத பதம் வரையில் எடுத்து நெய் தடவுன தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்லைசஸ் போடணும். இதுதான் இது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு இப்போ ஸ்லைசஸ் போடணும். ஸ்லைசஸ் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பீசஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட மைசூர் பாக்கோட டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்வீட் வந்து மைசூர் பாக் டேஸ்ட்டோட தேங்காய் பர்பியோட அந்த நேச்சரோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டைமும் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அந்த சட்டியில் ஒட்டாத பதம் வந்த உடனே எடுத்து கிரீஸ்ட் பிளேட்டில் கொட்டிட்டிங்கன்னா நீட்டாக ஸ்லைசஸ் போட வந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.